ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா தான் இருக்கேன். சோ, ஹவுஸ் யுவர் டே? ஆஹா, ஒர்க்கா? ஆஹா, சோ ஓகே, ஃபைன், பாய். இந்த ஷார்ட் ஃபிலிம் பாறேன். நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். அவங்க அண்ணன் வினிதா மேல உயிரே வச்சிருந்தாரு. ஏய் வினிதா, அண்ணே இந்தா இங்க வா. ஏதோ பிராக்டிகல் நோட்டுக்கு பணம் கேட்டல, இத வெச்சுக்க. அண்ணே, என்னுடைய ஃப்ரெண்ட் பிரியா இருக்கால, ஆமா, அவளுக்கு நாளைக்கு பர்த்டேனா? நீ கொடுத்த போன் அவளுக்கு கொடுத்துறலாமா? போனா? நான் கொடுத்ததா? சரி கொடுத்துரு. சரிண்ணா, பாய். சொன்னா கேளுடி. ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? போலாம் போலாம், இதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது, அவளுக்கு தெரியாம போலாம். ஓகே. இதெல்லாம் வேணாண்டி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. இந்த மாதிரிலாம் இன்னொரு டைம் பண்ண நான் உங்க கூட பேசவே மாட்டேன். இந்தாங்க. ஏப்பா, 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியுது, இப்ப என்ன டைம்? 6 மணிப்பா. அதாண்டி ஏன் இவ்வளவு நேரம்? அதானே உங்களுக்கு ஒரு போன் வாங்கி கொடுங்க சொல்லி கேட்டேன். செல்லா, பிளஸ் ஒன் படிக்கிற பிள்ளைக்கு செல்லு வேண்டாம். பாணிக்கு ரெண்டு பேரும் ஆபீஸ் போயிட்டு லேட்டா தானே வரீங்க? அதுக்கு செல்லுக்கும் என்னடி சம்பந்தம்? போர் அடிக்குதுப்பா. இங்க பாரு, எனக்கு எப்ப தோணுதோ அப்போ உனக்கு செல்லு வரும். வெயிட் பண்ணு, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. திடீர்னு வர சொன்ன? ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் அப்படி வா. இந்த பொண்ணு இருக்கால? ஆமா, என்னோட ரூம்மேட். அவனோட ஊர்ல இருக்கும்போது இவளை லவ் பண்ணிருக்கான். இப்ப என்னடானா, அவன் இவளை வர சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டான். என்ன பண்றதுனே தெரியலடா. இப்ப நான் என்ன பண்ணனும்? தாண்டா, இது அட்ரஸ்ஸு, இவள் ஃப்ளைட் ஏற்றி டெல்லிக்கு அனுப்பணும். அவளை தானே? அவளை நான் பார்த்துக்கிறேன். விடு, இந்த ஏடிஎம் கார்டு வச்சுக்கோ, பின் நம்பர் தெரியும்ல. ஓகே, பார்த்துடா. அப்புறம் நீ ஒரு மொபைல் கொடுத்தல? ஆமாம், அதை என் தங்கச்சி கிட்ட கொடுத்தேன். சரி, அவள் என்னடானா, அவள் ஃப்ரெண்டு பிரியா கிட்ட கொடுத்து நாளைக்கு அவள் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். பிரியா கெப்பப்பட்டு நாளைக்குன்னு சொன்னான். நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் எப்படி போச்சு? அதெல்லாம் போரடி. ஆமாம், உனக்கு அதுதான் போரு. நீங்க
சிவகார்த்திகேயன் ஃபேனா நீங்க? ஆமா. என்கிட்ட ரெமோ படுத்துக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு, போறீங்களா? சாரி, ஊர்ல இருந்து எங்க சித்தப்பா வர்றாரு, நீங்க பிரியாவை கூட்டிட்டு போங்க. இவரோட வா. ஏய், இவரோட போனா பாப்கார்ன் பெப்சி கோன் ஐஸ் எல்லாமே வாங்கி தருவார். சான்ஸ் மிஸ் பண்ணாத, தூள் கிளப்பலாம், போடி. ஏண்டி, யாருடி அவன்? ஏ, உங்க அப்பா உள்ளதாண்டி இருக்காரு. அப்பா என்ன மேடம் இவ்வளவு லேட்டு? ஏய், உன்னோட பேக்ல இருந்தாண்டி செல்போன் ரிங் அடிக்குது. இவளுக்கு ஏது செல்போன்? ஹலோ, சொல்லுடி வினிதா. எங்க அப்பா அம்மா திட்டுறாங்கடி. அம்மா கிட்ட போன கூட. மா, வினிதா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ அம்மா, நேத்து அவளுக்கு பர்த்டேமா, அதனால தான் நான் ஃபோன் வாங்கி கொடுத்து விஷ் பண்ணேன். சரி சரி, நம்ம பொண்ணோட பர்த்டே எங்க நேத்து? நம்ம தாங்க மறந்துட்டோம். செல்போன் வாங்கி கொடுத்து வினிதா கொண்டாடி இருக்காங்க. அதெல்லாம் சரி, ஆனா இனிமே இந்த மாதிரி லேட்டா வர ஜோலி எல்லாம் வச்சுக்காத. ஒரு மெசேஜ் அனுப்பி பார்க்கலாம். மகாபலிபுரம் போயிருக்கலாம், வீட்டுல சொல்லாதயா? வினிதா ஏன் அசிங்கமான படம் எல்லாம் அனுப்புறா? சி பிரியா, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல யாரோ இறந்துட்டாங்க, அதனால லீவ் விட்டுருக்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு யார் சொன்னா? வினிதா தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு அனாதாசிரமம் திறந்து வைக்க பெருங்கலத்தூர் வராரு. சிவகார்த்திகேயன் வராரா? வினிதாவும் ஸ்ட்ரைட்டா அங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. வினிதா வராளா? சரி வாங்க. வினிதா நேத்து உங்களோட மகாபலிபுரம் வந்தாளா? இல்லையே. நேத்து உங்களோட இருந்ததா சொன்னா? இல்ல இல்ல, அவ சரியில்லை. வினிதா இவங்க கூட வரலையா? ஆ, அப்படியா? சரி பிரியா, சிவகார்த்திகேயன் வரலையா? சரி, அதனால ஒன்றும் இல்லை, போயிடல, வாங்க போகலாம். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, போயிட்டு போயிடலாம். சரி வாங்க. ஸ்ருதி. ஹலோ, ஹாய். ஏ பிரியா, வா. ஓ, இவங்க தான் மிஸ் பிரியா. ஹலோ. ஹலோ. இவங்களை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெண் குழந்தை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வும் கவுன்சிலிங்கும் தர நம்ம மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் ஆடிட்டோரியம்க்கு வாங்க. அரசாங்கம் தந்த அந்த விழிப்புணர்வுக்கு அப்புறம் என்னோட பாதுகாப்பை பற்றி நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தேன். அப்போதான் ராஜு என்னை மாடலிங் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோவை காட்டி ஒரு சினிமா டைரக்டர் உன்னை நடிக்க வைக்க ஆசைப்படுறாருன்னு அறிமுகப்படுத்தினான். ஆனால் அந்த ஆள் நடந்துக்கிட்ட முறை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பதறி போனேன். அப்போ தான் வினிதா கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த ராஜுவை நம்பாத, அவனால் நான் மோசம் போயிட்டேன், எனக்கு என்னையவே பிடிக்கலன்னு. நான் என்னாச்சு வினிதாவுக்குன்னு துடிச்சு போய் ஓடினேன்.
தங்கச்சி சார், 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 ஒரு முறை பார்க்க விடுங்க சார். பாப்பா அம்மாலாம் அதை போட்டு சார், நான் தான் சார் அவளுக்கு எல்லாம் சார். பார்க்க விடுங்க சார். பிரியா, பிரியா, நம்ம வினிதாவும் பார்த்தே பிரியா, பிரியா, எப்படி ஆயிட்டா பார்த்தே பிரியா, பிரியா. ராஜு கூட வேறது என் தங்கச்சி மோசம் பண்ணிட்டா, உன விட மாட்டேன்டா, சாவிடா தங்கச்சிடா. கான்ஸ்டபிள் சார், என்னன்னு விடுங்க சார், விடுங்க சார், அவனை கொல்லாம விட மாட்டேன் சார், விடுங்க சார், வினிதாவோட இந்த முடிவு எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. பெண் குழந்தைகள் சம்பந்தமா வந்த செய்திகளை நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நானும் அவளும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாடம். ஆசைப்பட்டு ஒரு பையனை நம்பி அவ வாழ்க்கையை இழந்துட்டா. நானும் என் வாழ்க்கையை அப்படி இழக்க விரும்பல. அதனால படிக்க வேண்டிய வயசுல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏமாறாம எச்சரிக்கையா இருக்கணும்டி. குழந்தை பாதுகாப்பு சார்ந்த அனைத்து விவரங்களுக்கும் தங்களது மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை அணுகலாம். தொடர்புக்கு 0442642135 www.socialdefense.tn.gov.in. குழந்தை பாதுகாப்பு கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, கல்லி, சென்னை 10.